பழக்கம் நான் சித்தூர் முருகேசன் ஜோதிட சூட்சுமங்கள் இந்த தலைப்பில் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த கிரக பலம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேங்க் பேலன்ஸ் மாதிரி அதை நீங்கள் செலவழிக்கலாம் சேமிக்கலாம் இப்போ வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் சில காரகங்கள் இருக்கு அந்த காரகங்களில் உங்கள் சூழலுக்கு உங்கள் வயதுக்கு உங்களுடைய மனப்பக்குவத்துக்கு எது முக்கியமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதிலிருந்து விலகி இருக்கணும் அப்போ அந்த கிரக பலம் சேமிக்கப்படும் இதே ஃபார்முலா தான் வந்து நீங்கள் இந்த கிரக காரகங்கள் விஷயத்துலையும் அப்ளை பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு லக்னபாவம் இப்போ வந்து பெண்கள் இப்போ பெண்களே வந்து அலங்காரத்தை விட்டாங்க ஆனால் ஆண்களில் பலர் இந்த அலங்காரத்துக்காக மெனக்கடுறாங்க அது ஒரு பெரிய ட்ராபேக் அது வந்து என்ன ஆகண்டான்னா உங்களுடைய லக்னத்தினுடைய பலத்தை குறைச்சிக்கிட்டே வந்துடும் ட்ரெஸ் பண்ணுறப்போ வந்து மேட்ச் பார்க்கறது அத்தை பார்க்கறது இத்தை பார்க்கறது பிராண்டடாக போடணுங்கிறது இந்த மாதிரி இந்த காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது இது வந்து இந்த கிளவாடிங்க டை போடுறது இப்போ நான் கூட போடுறேன் டை இது என்னடா காரணம்னா நான் வந்து சொல்லியிருப்பேன் ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு 20 வருஷம் செத்து போன மாதிரி மக்களுடைய ஞாபகத்திலே இல்லை நான் அப்படிம்பா சார் நம்ம முருகேசன்னா அப்படிம்பா அதனால் வந்து அந்த 20 வருஷத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக போட்டுக்கிட்டு இதனால் எவ்வளோ எஃபெக்ட் எவ்வளோ லாஸுன்னு எனக்கு தான் தெரியும் இப்போ சனி பிடிக்கிறாருன்னு வைங்க சனிக்கு வந்து இந்த கருமையான பொருட்கள் மீது கவர்ச்சி அதிகம் இப்போ நம்ம முடி வந்து வெள்ளையாக இருந்ததுன்னு வைங்க சரி போகிறா விடு இதே கருப்பாக இருக்குன்னு வைங்க போடுறா வெளிய அந்த மாதிரி அதை வந்து குறைச்சிக்கிடணும் அதே போல் இந்த தனபாவம் இந்த தனபாவத்தில் வந்து என்னடான்னா எங்கள் ஏரியாவில் ஒருத்தன்தான் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தால் போதும் இது மச்சான் இப்போ வீட்டுக்கு போய் ஒரு 10,000 கொண்டாடுறேம்மா இப்போ பிச்சை எடுக்கிறான் அது வேற கதை அதாவது பணம் அப்படிங்கிறது வந்து என்னடான்னா துப்பாக்கியில் லோட் பண்ண புல்லட் மாதிரி அதை நீங்கள் வந்து டப்பு டப்பு டப்புன்னு சுட்டுட்டிங்கன்னா வந்து அப்புறம் தீந்து போயிடும் அதனால் இந்த பண விஷயத்தில் வந்து உடனடியாக அதாவது நான் பறேன் நான் பண்ணுறேன் நான் செலவழிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயில் வரப்படாது இப்போ 4 பேர் கேட்டு பண்ணலாம் அது வேற கதை அதே போல் இந்த பேச்சு இந்த பேச்சுங்கிறது வந்து என்னடானா ஷார்ட்டாக இருக்கணும் வந்து டெலிகிராம் கொடுக்கும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ரேட்டு இப்போ பெரியார் அண்ணாவுக்கு இடையில் சுவையான சம்பவம் நடக்கும் யாருக்கோ தந்தி கொடுக்கணும் ஏற்கனவே நாம் பேசி முடிவு பண்ணது தான் அதில் மாற்றம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தந்தியை கொடுக்கணும் இது அண்ணா வந்து எம்ஏ இல்லையா அவர் வந்து அழகாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாரு பெரியார் வந்து என்னங்க அண்ணா துறை ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அண்ணா துறை அப்படி இல்லைங்க அது வராது அப்படிங்கிறாரு அதுக்கு பெரியார் வந்து டோல்டட் அப்படின்னு கொடுங்கங்கிறார் அந்த மாதிரி இது பேசும்போது இப்போ நானே என்னை பற்றியே கூட நான் சொல்கிறேனே நான் மட்டும் ஒரு 1.5 வருடங்கள் வாய் பேசாமல் இருந்தேன்னு வைங்க என்னுடைய எழுத்துக்கள் எல்லாமே வந்து சட்டமாயிடும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அதனால் பேசும்போது குறைவாக பேசுங்க மேட்ரை மட்டும் பேசுங்க என்ன மாதிரி இந்த ஓமானம் ஓமேயம் உபகதை சொந்த கதை இந்த கர்மாந்திரத்தெல்லாம் வந்து விட்டுருக்க அது ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த விண்டோ ஷாப்பிங் பண்ணுவாங்க கடைக்காரன் ரேட்டை சொல்கிறதுக்கு முன்னே எவ்வளோ அப்படின்னு பேக்கில் கை வைப்பான் எவ்வளோ அப்படின்னு பர்சில் கையை வைப்பான் உடனே இவர் வந்து கேட்பார் இங்கே கார்ட் ஸ்வீப்பிங் இருக்கோ அப்படின்னு அப்படி பண்ணப்படாது ஏன்னா இந்த தனபாவம் அப்படிங்கிறது வந்து என்னடான்னா அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படியே எட்ட பார்க்கும் இந்த தனபாவத்தில் வந்து ஏதாவது பாவ கிரகமோ
உங்களுக்கு ஆப்படிக்கிற கிரகமும் இருந்ததுன்னு அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து ஜெயிலுக்கு சாவுக்கு எல்லாம் கூட்டு போயிடும். அதனால் வந்து அடக்கி வாசிங்க. அடுத்தது மூன்று, இது வந்து சகோதரஸ்தானம். இப்போ வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு என்ன, அஞ்சுவது அஞ்சுதல் அறிவுடைமை. எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும். அது ஒன்று, பயப்படலாம் ஆனால் பயமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, அது வேற கதை. லாஜிக் என்ன, லாஜிக். அதே போல் சில பேர் வந்து சீட்டில் அப்படியே ஃபெவிகால் போட்ட மாதிரி ஒட்டிப்பான், வாப்பா அங்கே போயிட்டு வந்துடலாம், நீ போய் வாப்பா, வாப்பா அவரை பார்த்துட்டு வந்துடலாம், நீ போய் பாரு அவர் இருந்தால் கால் பண்ணு. இதுவும் ஒரு தோஷம்தான். அதாவது மூன்றாம் இடம் கெட்டு கிடந்தால் நீங்கள் சுற்றி அலைய வேண்டும், சுற்றி அலைந்தால் அந்த தோஷம் குறையும். நீங்கள் ஒரே இடத்துல ஃபெவிகால் போட்ட மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னு வைங்க, ஆடியோ போயிடும், இல்லை தோள்பட்டைக்கு பிரச்சனை வரலாம், இல்லை இளைய சகோதரத்தோட பிரச்சனை வரலாம், இப்படியெல்லாம் இருக்குது. அடுத்தது வந்து நான்காம் பாவம், இது தாய் வீடு வாகனம் கல்வி இதையெல்லாம் காட்டும். இது இந்த ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையாகட்டும் உள்ளே போடுற ஜட்டியை கூட, அம்மா என் ஜட்டி எங்கே, அது தவறு. டிபெண்டன்ஸ் கூடாது, எதுவாக இருந்தாலும் இண்டிபெண்ட்டாக வந்து பழகிக்கணும் ஒன்று. அதே போல் அம்மா வந்து என்னடா பால் பேக்கெட் போட்டு போயிருப்பான், கொண்டு வாடா கெட்டு போயிரு போகுது, ஃப்ரிட்ஜில் வைடா அப்படிமாங்க, பா உனக்கு வேறு வேலையே கிடையாது, இது தவறு. அதாவது ஒரு தாய் ஒரு வீடு ஒரு வாகனம், இப்போ இதனால் நமக்கு எத்தனையோ லாபங்கள், அதே நேரத்தில் அதுக்கு வந்து நாம் அந்த என்ன சொல்கிறது லோன் ரீபேமெண்ட் மாதிரி இதெல்லாம் அம்மாவுக்கு சகாயம் பண்ணுறது, வீட்டுக்கு ஒட்டல் அடிக்கிறது, வீட்டை பெருக்கிறது, இதெல்லாம் வந்து ரீபேமெண்ட்டு, அந்த ருணத்தை தீக்கணும் இல்லைன்னா இம்சை ஆயிரம். அதே போல் வாகனம், வாகனத்தை கூட தொலைக்கிறது, நிழலில் நிறுத்துறது, பனிக்காலமாக இருந்தால் அதுக்கு பட்டை போடுறது, மெயின் ரோடாக இருந்தால் தூசு படியாமல் அதுக்கு கவர் போட்டு வைக்கிறது, இதெல்லாம் வந்து தோஷங்களை குறைக்கும். அதை விட்டு போட்டு எல்லாத்துக்கும் வந்து அம்மே அம்மே அம்மா அணிக்கிட்டு இருந்தா இது என்னடா ஆகும்னா, இந்த மெழுகுவத்தியை ரெண்டு பக்கமும் ஏற்றின மாதிரி, ஒன்று அம்மா அல்பாசியில் போயிடும், இல்லை அம்மாவுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும், அது மேட்ரு. அதே போல் இந்த ஐந்தாம் பாவம், தெலுங்கில் வந்து ஒரு பழமொழி உண்டு என்னடானா, கீடெஞ்சி மேலெஞ்சு. ஒரு மேட்டரில் இறங்குறோம், இறங்கும்போது இது கெட்டதாக முடிஞ்சால் என்ன பண்ணுறது, அதை நினச்சி இறங்கணும். இப்போ வந்து இந்த பாசிட்டிவ் திங்கிங் வெங்காய திங்கிங் எல்லாம் சொல்லுவான், அது கிடையாது. இப்போ இன்னைக்கு வந்து உலகம் நாடு மக்கள் எல்லாம் மாறி போயிட்டாங்க, என்ன மாறி போயிட்டாங்க. இப்போ போய் ரொம்ப வெள்ளந்தியா எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் நல்ல விதமாக நடந்துப்பாங்க, யாரும் நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, இப்படியெல்லாம் நினச்சி வாழ்ந்தீங்கன்னா வந்து ஆப்பு ஆப்பு தான். அதனால் வந்து சந்தேகப்பட கற்றுக்கணும் ஒன்று. அதே போல் நம்பியாச்சுன்னா சந்தேகப்படப்படாது, அது ஒன்று. அதே போல் எல்லாம் நல்லதையே நினைக்கிறது, என்ன இந்த அஞ்சு வருஷத்தில் வீடு வாங்கிடணும், அடுத்த அஞ்சு வருஷத்தில் கார் வாங்கிடணும், அடுத்த ரெண்டு வருஷத்தில் அத்தை வாங்கிடணும், அது தவறு. அதேபோல் இந்த பிள்ளைகள், பிள்ளைகள் மேலே வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சுக்கப்படாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஜாதகத்தில் வந்து அஞ்சாம் இடம் கெட்டு கிடக்குன்னு வைங்க, நீங்கள் உங்கள் குழந்தைகளோட எவ்வளோ அட்டாச்சாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அந்த குழந்தைகளுடைய அந்த உடல் நலம் லேர்னிங் ஸ்கில்ஸு எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும். அதனால் வந்து இந்த தாமரைகளை தண்ணீர் மாதிரி கொஞ்சம் விலகியே இருக்கிறது நல்லது. அடுத்தது வந்து ஆறாம் பாவம், ஆறாம் பாவங்கிறது வந்து என்னடானா வாக்குவாதம், வெட்டி விஷயம். என்ன இப்போ நாம் வந்து சொல்கிறோம் மோடி வந்து எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு கிடக்காரு, பிஏ இது என்ன பேங்க்கெல்லாம் காணாமல் போயிட்டுருக்கு,
சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ எதிராளி வந்து ஜி அப்படி இல்லை ஜி மோடி ஜி வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறான்னு வைங்களேன். ஆமாப்பா உண்மைதான், நீ சொல்றதுலயும் உண்மை இருக்கு, ஓகே வரட்டா போயிட்டே இருக்கணும். அது அப்படி செய்யும்போது இந்த ஆறாம் பாவத்தினுடைய பலம் சேகரிக்கப்படும். அதே போல இந்த வாங்கின கடனை திருப்பி தராம இருக்கிறது இது பெரிய இம்சை. அதாவது நாம என்னடா நினைப்போம்னா, இந்த 5000 கொடுக்க வேணும்னு கொடுத்தாச்சுன்னா நம்மக்கிட்ட ஒண்ணுமே இல்லாம போயிடும். அவங்க என்ன அவனுக்கு வசதியா தான் இருக்கான், இந்த 5000 வச்சு நாம எதையோ பண்ணுவோம் அப்புறம் வேணும்னா அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் மேட்டர் என்னடானா, நீங்கள் அந்த 5000 திருப்பி கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு எந்த காரியமும் நடக்காது. அதை புரிஞ்சுக்கங்க ஒன்று. அதே போல் இந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நாம் கோர்ட்டு கேஸுன்னு போனால் லாயர் தான் பைசா பார்ப்பார், நமக்கு தான் பொழம்பு கெட்டு போயிடும். அது ஏ ஒரு பழமொழி இருக்குது, என்னடானா விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை. அடுத்தது இந்த ஏழாம் இடம். இந்த ஏழாம் இடம் என்பது மனைவியை காட்டும். இப்போ நான் நிறைய நக்கலாக கூட சொல்லியிருக்கேன், என்னடான்னா கல்யாணத்துக்கு முன்னே ராத்திரி 11 ஆனாலும் 12 ஆனாலும் இருமச்சான் எங்கே போகிற, இருமச்சான் போகலாம் அப்படின்பா. இதே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வைங்க, ஜமா பக்கமே வரமாட்டான். அது என்னடா ஆகும்னா, வந்து த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு லட்டை முதல் முறை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரெண்டாவது தடவை சாப்பிடும்போது பரவாயில்ல, மூணாவது தடவை என்னப்பா திகட்டுது, இப்படியே 4, 5, 6 போனால் என்ன ஆகும், வாந்தி தான் வரும். அந்த மாதிரி வந்து திருமணத்துக்கு முன் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே லைஃப்பை வந்து திருமணத்துக்கு பிறகும் கண்டினியூ பண்ணணும் ஒன்று. அடுத்தது இன்னொரு தொழில் ரகசியம் என்னடான்னா, போரில் எதிரி கூட ஃபைட் பண்ணிட்டு தனியாக வந்து படுத்துக்கிறோம். ஆனால் இந்த திருமண வாழ்வில் தாம்பத்தியத்தில் எதிரியோட சண்டை போட்டுட்டு எதிரியோடவே படுத்துக்கணும், அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு பாருங்கள். அதனால் அடக்கி வாசிக்கணும். ஒன்று, எதிரியிடம் சொல்லக்கூடாததை நண்பனிடம் கூட சொல்லாதே, இது மேக்கேவல்லி சொல்கிறாரு. ஒன்று. அடுத்தது வந்து 8, இந்த 8ஆம் இடம் வந்து என்னடான்னா, எல்லா பையனும் எப்பவும் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறான், என்ன எப்பவும் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறான். அப்பா வந்துட்டாரா உடனே இவர் வந்து கண்டுக்குவார், மேனேஜர் வந்துட்டாரா உடனே இவர் இல்லாத ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவார். அது தவறு. நீங்கள் யாரோ ஒருவருக்கு அடிமைப்பட்டு இருக்க வேண்டும், யாரோ ஒருவரின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அது கொஞ்ச நேரத்துக்காகவும் கொஞ்ச காலத்துக்காகவும், அப்போ பல தோஷங்கள் குறையும். ஒன்று. அதே போல் கண்ட கர்மாந்திரத்தையும் சேர்த்து வச்சுக்கிறது, என்ன குப்பையை சேர்த்து வச்சுக்கிறது. இந்த குப்பைகளை சேர்க்க 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 என்னடா ஆகும்னா, அந்த குப்பை வந்து உங்களை வெளியே தூக்கி போட்டோம். அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது வந்து 9ஆம் பாவம், ரொம்ப தொலைவாக யோசிக்கிறது, என்ன 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன, 50 வருஷத்துக்கு அப்புறம் என்ன, 25 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னு யோசிக்கிறது, அது தவறு. அதேபோல் இந்த அப்பா அப்பா மேட்டரில் வந்து ரொம்ப பூசிக்கிறது, என்ன பூசிக்கிறது, அப்பம் பேரை சொல்லி குழப்பம் ஓட்டுறது, அப்பம் காசில் மஞ்சள் குளிக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது வந்து என்ன ஆகும்னா, இந்த அம்மா மேட்டரில் சொன்ன மாதிரி இந்த மெழுகுவர்த்தியை ரெண்டு பக்கம் எரித்த மாதிரி, அது நாஸ்தி ஆயிரும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினாலிட்டியோடு வாழ பார்க்கணும். அடுத்தது வந்து இந்த 10ஆம் பாவம். இந்த 10ங்கிறது வந்து என்னடானா, கேந்திரஸ்தானம். இந்த கேந்திரஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும், சுபகிரகம் கூட இருக்கலாம் தப்பில்லை, பாவகிரகம் இருந்தாலும் நல்லது. ஏன், சுபகிரகம் இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் சேம்பர்லேயே இருந்துருவீங்க சுகமாக, ஃபீல்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இதே பாவகிரகம் இருக்குதுன்னு வைங்க, உடனே போய் பார்ப்பீங்க. அந்த மாதிரி அடுத்தது வந்து இந்த 11. 11ங்கிறது வந்து என்னடானா, மூத்த சகோதரத்தை காட்டும். இப்போ பார்க்குறோம் நாம் நம்ம ரஜினியோட அண்ணாத்த, திராவிட கட்சிகளின் இது வந்து முடிவு காலத்தில் இருக்குது,
இந்த மாதிரி இன்ஸ் எல்லாம் வரும். இது எப்படிடா வரும்னா, நீங்க எல்லாத்துலயும் லாபம் பாக்குறீங்கன்னு வைங்க. அதாவது கார்பரேஷனுக்கு வரி கட்ட மாட்டேன், ஸ்கூலுக்கு வாடகை கட்ட மாட்டேன், வாங்கின கடனை திருப்பி தர மாட்டேன், அதே போல இந்த கொரோனாவுக்கு கல்யாண மண்டபத்தை கொடுக்க மாட்டேன். இப்படி நீங்க வந்து ப்ராஃபிட் மோட்டிவோடு செயல்படும் போது என்ன ஆகும்னா, இப்படி அண்ணனால அக்கானால வில்லங்க வந்துடும். வாழ்க்கையில வந்து எல்லாமே லாபமா முடியணுங்கிற அவசியம் கிடையாது, சிலது நஷ்டப்படணும். அதுதான் வந்து செக்ஸ் அண்ட் பேலன்ஸ், இல்லைன்னா ஒன்பா போயிடும். அதே போல இந்த 12 பாவம், இது வந்து உங்களுடைய தூக்கம், உணவு, தாம்பத்தியம் எல்லாத்தையும் காட்டுது. இப்ப தூக்கம் பற்றிய ஒரு புரிதல் இருக்கணும். நீங்கள் வந்து கடுமையாக உழைத்தால் உங்களுடைய தூக்கம் வந்து ஒரு தியானமாக, ஒரு யோகமாக மாறும். இல்லைன்னா இங்கே புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான். அதே போல உணவு, நீங்கள் கடுமையாக உழைப்பவராக இருந்தால் நீங்கள் உண்ட உணவு வந்து அமிர்தம். நீங்க வந்து சும்மா கதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, அந்த உணவு தான் விஷம். அதே போல தாம்பத்தியம், தாம்பத்தியம் என்பது என்னடானா, அந்த இயற்கையான தூண்டுதல், இயற்கையான தூண்டுதல் ஏற்படும் போது நீங்கள் அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் அது வந்து ஒரு பிசியோ தெரபி மாதிரி யூஸ் ஆகும். அதை விட்டு போட்டு வேலை இல்லை, வெட்டி இல்லை, சும்மா தானே இருக்கும், லீவ் இல்லையா, இந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது அங்கே பொழப்பு நாரிடும். சரி, அடுத்த வீடியோவில் வந்து இந்த நவகிரக காரகங்கள், இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.